ஸோ ப்ரீவியஸாக எம்சியூ படத்தை ரெண்டு படத்தை பற்றி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அயன்மேன் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அயன்மேன் 2 எம்சியூ ஃபேன்ஸுக்கு, குறிப்பாக அயன்மேன் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த படம் அயன்மேன் 1 அந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அயன்மேன் 2வாக இந்த படம் வருது. அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு. பட் இந்த படம் அயன்மேன் 1 அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ காரணம் என்ன, இந்த படத்துடைய தோல்விக்கான காரணம் என்ன சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு கதைகள் இல்லை, பல கதைகள் இருக்குது. சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து மெயின் கதை அப்படின்றது ஐவன் வாங்கோ எப்படி டோனி ஸ்டார்க்காக பழி வாங்கினார் அவங்க அப்பாக்காக அப்படின்றது ஒரு கதை. இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா ஈஸாக பார்த்தீங்க அப்படின்னா, டோனி ஸ்டாக் அவர் யூஸ் பண்ண அந்த ஆல்ட்ரியாட்டரே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கொண்டுட்ருக்கு. பலடியம் அப்படின்ற ஒரு மெட்டல் வந்து அவருடைய உடம்புக்குள்ளே இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி அவர் வந்து தன்னை காத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இது போக ஜஸ்டின் ஹேமர் எப்படி ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைமல்டேனியஸாக பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இந்த படத்தில் பேரலாக நிறைய விஷயங்கள் ஒரே அதில் நடக்கும். பட் இது எல்லா விஷயங்களுமே தனித்தனியாக தான் நடக்குமே தவிர இந்த கதையோடு நடக்காது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த படத்தில் பிளாக் விடோ அறிமுகமாக இருப்பாங்க, நம்ம நிக் ஃபியூரி வந்திருப்பார், ஷீல்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். கடைசியில் பார்த்தா இது அயன்மேன் 2வா இல்லை, அயன்மேனுக்கே எக்ஸ்டெண்டட் கேமே கொடுத்து ஓரமாக உட்கார வச்ச மாதிரி தான் அந்த படமே இருக்கும். நிறைய விஷயங்களை ஒரே படத்தில் சொல்லணும் அப்படின்னு முற்பட்டதுனால தான் இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் அப் ஆயிடுச்சு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த படத்தில் வந்து மெயின் கதையாக ரெண்டு கதையை வச்சுருக்கலாம். ஒன்று வந்து இவன் வாங்கோ எப்படி நம்ம டோனி ஸ்டார்க்கை கொண்டா பழிவாங்க நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரியும், அப்படி இல்லைனா அது ஒன்று. அதே மாதிரி வந்து டோனி ஸ்டார்க் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அப்பாவோட உதவியோட எப்படி காப்பாற்றிக்கிட்டாரு. ஸோ அந்த ஆக்ரியாட்டர் எப்படி அந்த ப்ராஜெக்டை வந்து பூர்த்தி செஞ்சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. இந்த ரெண்டு கதையே வந்து ஒரு நல்ல கதை தான். பட் இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட விஷயங்கள், ஷீல்டு எல்லாத்தையும் வந்து இந்த படத்துலேயே வந்து போட்டு அமுக்கிறதுனால இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப பார்க்குறதுக்கே அச்சாமச்சான்ருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பெருசாக போர் அடிக்காது. பட் அந்த டைமில் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லை. ஏன்னா அயன்மேன் 1 வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு சிம்பிள் நாட் அதை எடுத்து வந்து ஒரு கெட்டவன் எப்படி நல்லவனாக மாறி நல்லது செஞ்சான் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில் சிம்பிளாக. பட் இந்த படம் வந்து இந்த படத்தில் இந்த சிம்பிள் ப்ளாட்டை விட்டுட்டு எம்சியூ ஃபேஸ் வந்து ஆரம்பிக்க போது, நம்ம அடுத்த படத்தை பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்க போகிறோம், அந்த படத்துக்கு வந்து லீட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஒரே படத்தில் சொன்னதுனால வந்து இந்த படம் ஆக்சுவலாக ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதனாலேயே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த படத்தில். படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போது ஆர்டிஜே, ஸோ அவரை மறக்க முடியுமா? அவரை விட்டுட்டு நம்ம டோனி ஸ்டாக்னா அவர் தான். ஸோ அவர் அப்படியே வந்து இந்த படத்துலேயும் வந்து டோனி ஸ்டாக்காகவே நம்ம எப்படி சொல்கிறது மைண்டு அப்படி அவரை தவிர வேறையும் ஏற்றுக்காது. ஸோ அதுதான் உண்மை. பட் நீங்கள் அயன்மேன் 1 பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவர் காமிக் புக் அக்யூரேட்டாக இருப்பார், ரொம்ப ஆடிட்டு காமிச்சிக்கிட்டு ரொம்ப ப்ளே பாய் கெட்டவர் அந்த மாதிரிலாம் லைட்டாக இருப்பார். காரணம் வந்து அது காரணம் படத்தில் சொல்லியிருப்பாங்க, நான் ஸ்பாயிலர் சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் கூட அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்துலேருந்து அயன்மேனுக்கு ஒரு வித்தியாசமான டேக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் அந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பிளாக் விடோ, ஸ்கேர்ஜோ, ஸ்கேர்ஜோவை பற்றி நான் என்ன சொல்கிறது, அவங்க தாங்க பிளாக் விடோ, வேறு யாரையும் பிளாக் விடோவை ஏற்றுக்க மாட்டோம். ஸோ தலைவி இந்த படத்தில் வரும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்க்கும்போது வந்து இவங்க யார் நல்லா இருக்காங்களே, ஸோ இதுக்கப்புறம் இந்த அடுத்த படத்தில் வருவாங்களா அப்படின்னு சொல்லி நான் டவுட் பட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து அவெஞ்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான், இனிமேல் வந்து எல்லா படத்துலையும் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் கடைசியாக என் கேம் பார்க்கும்போது நான் உண்மையை சொல்லணும்னா லிட்ரலாக நான் அழுதுட்டேன். ஸோ என் கேமில் வந்து நான் அயன்மேன் இறந்தப்போ கூட அழுவில். காரணம் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அந்த படத்தில், ஐ மீன் என் கேம் அந்த டைமில் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அயன்மேன் வந்து இறந்துட்டார் அப்படின்றது. பட் அதை விட எனக்கு பேக்வர்ட்ஸ் ஆகிறது தெரியாது எனக்கு. நான் தியேட்டரில் பார்க்கும்போது வந்து லிட்ரலி என்னுடைய கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அந்த சீனுக்கு. ஸோ சாரி, என் கேம் பற்றி பேசியிருக்கேன், அயன்மேன் 2 விட்டு ஃபேக்ட் அபவுட் ஸோ ஃபேக்ட்ஸு ஓகே, எமோஷன் ஆகிட்டேன் சாரி. அயன்மேன் 2 பற்றி சொல்லும்போது வந்து அயன்மேனில் நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக டெக்னிக்கலாக இந்த படம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான படம். முன்னாடி படத்தை விட இந்த படத்தில் நிறைய சிஜி ஷாட்ஸ் இருக்கும். மாதிரி ஜேம்ஸ் ரோடி, ஸோ போன படத்தில் வேற ஒரு ஆக்டர் போட்டிருப்பாங்க, இந்த படத்தில் வந்து டான் செடல் வந்திருப்பார். ஸோ அவர் தாங்க ரோடி, அவரும் வந்து பர்ஃபெக்ட் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆபி ஓகன், பெப்பர், அதே மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த படத்தில். ஜஸ்டின் ஹேமர், அவர் வந்து ஒரு காமெடி வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. டான்ஸ்லாம் ஆட்டு வருவார் கிளைமேக்ஸில், அவர் நல்ல டேக் அது. பட் அவர் கேரக்டர் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ரொம்ப காமெடி பீஸாகவே காட்டாங்க படத்தில். ஸோ அது ஒரு சின்ன மைனஸாக இருந்துச்சு. ஃபைட்டை ஒன்று குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஃபைட் ஒன்று வரும், அந்த ரேசிங் சீக்வன்ஸ், ஸோ அது வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபைட்டு. அதில் தான் வந்து அந்த சூட்டப் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும்.
அயன்மேன் கேரக்டரில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஒவ்வொரு படத்துக்குமே வந்து அவரோட கேரக்டர் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்கும். இம்ப்ரூவைசேஷன் அப்படிங்கிறது வந்து கேரக்டரில் மட்டும் இல்லாமல் அவருடைய தப்புகளையும் வந்து நிறைய சரியை வந்து செய்வார். ஸோ ஒவ்வொரு தப்புலேருந்து அவர் எப்படி சரி செய்யலாம் அப்படின்றது நிறைய யோசிச்சு பண்ணுற மாதிரி ஒவ்வொரு படத்துலையுமே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க. அதுக்கு குறிப்பாக பீட்டர் பார்க்கர், ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கார் ஆக்சுவலாக. அந்த கிட் ஒன்று காட்டுவாங்கள்ல கிளைமேக்ஸில், அந்த கிட் ஆக்சுவலாக பீட்டர் பார்க்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. பட் அது வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது பீட்டர் பார்க்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான், பட் அது வந்து கடைசியாக நடந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் அப்படின்னா அந்த நியூ எலமெண்ட் கண்டுபிடிக்கிற ஒரு சீக்வன்ஸ். ஸோ அந்த லிட்ரலி அந்த சீன் வந்து பார்க்கும்போதெல்லாம் கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு சூப்பரான ஒரு சீன் அது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அயன்மேன் ஃபேன்ஸுக்கு வந்து மைண்ட் ப்ளோயிங் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல சீக்வன்ஸ் படத்தில் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த படம் போன படம் லெவலுக்கு இந்த படம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையவே கம்பேரிஸ் பண்ணி தான் இந்த படம் ஆக்சுவலாக நல்லா இல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருந்திருந்தால் மேபி நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா அயன்மேன் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டான படம் தான் இந்த படம். பட் ஜென்ரலாக இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஓகே, நீங்கள் வந்து அயன்மேனை பற்றி தெரியாது, அயன்மேன் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அயன்மேன் ஒன்று பார்த்துட்டு இந்த படம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டிஸப்பாயின்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒன்று தான், அதை மட்டும் மைண்டில் வச்சு பாருங்கள். ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் டாக்கி குமார். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.